हेलो फ्रेंड्स वेलकम टू पावे कुकिंग इनकी नाम पावे कुकिंग वेट लॉस चैलेंज डे थ्री पाकपो इनकी मेरी फुट ना एक्रेन अलव वेट कुयुदे अभी ना उड़ शेर पड़े काल पाती उड़े एम्टी स्टमक वेट चेक पड़े अद विधवान तर और ग्लास अल्व को कुछ ना माड़ी और हाफ एन हवर कट वाकिंग लास्ट वीडियो पाती सूपर ग्राफ डिजाइनिंग अभी सिस्टर पाती बेली फैट रेड्यूस पड़े टिप्स अब पाती एक्सरसाइज मूल्यम पड़नों अब इतमी एक्सरसाइज वो ना थ्री मिनट्स पड़ी उम्मीद बेली फैट ईसिया कुछ वो डयट वाणा बेली फैट मट कु एदावत फैट कटर ड्रिंक कुछ अब कैटा सोब ती वो रोम बेटर रिजल्ट क पाती सोब और स्पून अल्वर ग्लास अल्व के तं ऊती ना कुद वो इतकू को लेमन ज्यूस इलेना तेन यदा उन्हें आड पड़े वड़ी नम्बर कुछ इतमी रेगुला कुछ नम्बर सापड़ सापा यदयमें नम्बर कमी पड़ी नम्बर सापड़ सापा एल्तमें कंटिन्यू पड़ी के आयिल पुरी ईट मटवाइड पड़ी इतमी पड़े वो कष्ट और नूर कौंट कट पड़ो दर्शन और नापद पड़े कई रोम नरमचर अदक पाती मुझे परीचिटा दर्शन ना पाती ना मुझे परीचिटी कोई कड़े कुछ इतक बदल वे वाइट वं मर का सूपर टेस्ट वो वांग अदक पाती ना एपोल फैट कटर ड्रिंक रेडी पड़े की वह पाती ग्लास अल्व के तं वे तं ना सूडा पाती ना आलि विदा सेत और पउडर पड़ी वोिया और स्पून अल्व के सेतुक இது நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்ல கொதிச்சு வரட்டும் நல்ல கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நீங்க வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு இது கூட கொஞ்சமா lemon juice சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா இந்து உப்பு கொஞ்சமா நான் சேர்த்துக்கறேன் எனக்கு இந்த மாதிரி குடிச்சா தான் ரொம்ப பிடிக்கும் சிலர் பாத்தீங்கன்னா இது கூட தேன் ஆட் பண்ணி கூட குடிப்பாங்க இது குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கிட்ட எதுமே குடிக்க கூடாது எதுவும் சாப்பிட கூடாது பாத்துக்கோங்க अदक दर्शन के लंच पाती तय सदम परंगिकाय वरवल पड़े इनकी स्ना पाती बिस्कट एड़ अद ना दर्शन स्कूल विदे को मुरकाय कड़े कुछ वो पाती ना फ्रूट्स वाइंट वर् पाती ना वाटर मेलन वांगे इनकी फुल डे वो ना फ्रूट्स दाँ एस अंदर परेसा एम वेट कु ना इनकी फुल डे पाती फ्रूट्स दाँक अद पाती ना कायल कड़े कुटे अद्क बदल चायम वंगयम तकाली वाइट वह इोल ना एमें पड़े मुरकाय सीसन कायदारी ना काय कुटे अद्क बदल इतमें वांगे वं कैरट ना फ्रेशा बीट्रूट पांग ना फ्रेशा सूपर सक्रवेली किंग वांग पचपटी मलिपुदीना एल वांगिया सक्रवेली किंग वो दर्शन को रोम पिड़ी ना वांगे काल पाती ब्रेकफास्ट के ना वो वाटर मेलन और कप अल्व के वाटर मेलन में दर्शन को रोम पिड़ी
காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கிறதுனால வந்து நம்ம அதிகமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது வாட்டர் மெலன் அதிகமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் குறையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். சப்போட்டா ரெண்டும் ரெண்டு கமலா ஆரஞ்சும் எடுத்திருக்கேன். சப்போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போட்டா சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். ஓவர் ஸ்வீட்டாக இருக்கிற பழம் அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது வெயிட் லாஸ் பண்ணும்போது. கொஞ்சம் அளவில் நம்ம எடுத்துக்கிறதுனால பெருசாக ஒன்றும் வெயிட் ஏறிடாது. அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் டீ தான் நான் குடிக்க போகிறேன். இந்த ஆப்பிள் கூட ஒரு க்ரீன் டீ. ஆப்பிள்லாம் வந்து நான் அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது வாங்க மாட்டேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வேணும் அப்படின்னு சொல்லி தர்ஷன் ரொம்ப பிடிவாதம் பண்ணதுனால தான் நான் வாங்கினேன். நான் ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸாக தான் பார்த்து வாங்குவேன். ஆரஞ்சு, வாட்டர் மெலன் இது மாதிரி. க்ரீன் டீ வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க. ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். சிலர் வந்து க்ரீன் டீ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து துளசி டீ எடுத்துக்கலாம், அப்புறம் கொய்யா இலை டீ எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஈஸியாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான்லாம் வந்து க்ரீன் டீ பேக் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துளசி டீ இது மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். புதினா டீ கூட எடுத்துப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு புதினா டீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கும் நான் வாட்டர் மெலன்லாம் எடுத்துக்கிறேன். இதுக்கு இடையில இடையில தண்ணி நம்ம குடிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 லிட்டர் ஆகுது தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். தண்ணி எப்போ குடிக்கும்போதும் நம்ம விதவிதப்பான சூட்டில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்நாக்ஸ் மாதிரி இதை எடுத்திருக்கேன். 3 பாதாம் வந்து எடுத்திருக்கேன். 4 சில்லு தேங்காவும் 2 டேட்ஸும் எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தல் தேங்காவாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இலசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த டீ பவுடர், நாட்டு சக்கரை, கொஞ்சமாக டீ தூள். இது வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ தான் திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்கேன். டெய்லி இதை எடுக்க வேணாமே, இது ஏற்கனவே செஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை கொஞ்சம் எப்போதுமே எடுத்துப்பேன். வெயிட் லாஸ் பண்ணாலும் எல்லாமே எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப டயர்ட்லாம் ஆகாது, ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இந்த வெயிட் லாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் 5:30 மணிக்கிட்ட கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஷ்டமான ஃப்ரூட்ஸ் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து டயட்டில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா மாம்பழமும் பலாப்பழமும் எடுத்துக்க மாட்டேன். வாழைப்பழம் கூட எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சப்போட்டா இதெல்லாமே எடுத்துப்பேன். அதிக ஸ்வீட் உள்ள பழம் எடுத்துக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து நான் ஒரு 7:30 மணி இருக்கும், நான் வந்து பப்பாயா 1 பிளேட் அளவுக்கு எடுத்திருக்கேன். எனக்கு பப்பாயா எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்காக நான் டிஃபனுக்கு தக்காளி சட்னி தான் பண்ணுறேன். 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல செத்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான சட்னி தயாராகிடுச்சு. இது கூட இந்த தோசையோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுதான் தர்ஷனுக்கு நைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டீ நைட்டு நான் தூங்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு க்ரீன் டீ தான் குடிச்சுக்கிறேன். இதை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நான் வீட்டுக்குள்ளேயே அப்படியே நடந்துட்டு தூங்கிடுவேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே படுத்துருவேன். பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுற டைம்லலாம் சீக்கிரமாகவே தூங்கிடுவேன். பார்த்தீங்கன்னா முதல் நாள் வெயிட் பார்த்தீங்கன்னா 68-100 தான் இருக்குது.
எனக்கு வந்து அதிகம் வெயிட் குறையல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது மறுநாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் அளவுக்கு எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு. 67400 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே நாளில் 700 கிராம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே போல் தவிர்க்க முடியாமல் எங்கேயாவது வெளியில் போகிறோம், எதனா சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு மறுநாள் இந்த மாதிரி டயட் எடுத்து நம்ம வெயிட்டை குறைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.